हेलो फ्रेंड्स, वेलकम टू हासिनी किचन। सो इनके ना पाका पोरिंग ना पोंगल व्लॉग दां पाका पोरिंग है। सो विश यू ऑल अ वेरी हैप्पी पोंगल। सो बिफोर डे पाती ना बोगी अंडे के वंदे नंगा नॉन वेज ला साफ़ मुड़च बीड क्लीन पन आरम स्टे मधी मेले। सो आधा मरी क्लीन पन इंटर कमोड़ हासिनी वंदे ने हेल्प पन ट्रेंस लिटे एलाम टेबल एलाम इन कवदा वाइप पनी कुड़त टंदा ना वो वैक्यूम पटिटेन। सो ये पाती कार्पेट वैक्यूम पटाले किचन मटा वो मॉप पड़े मादी अंदमि ना पड़को हासिनी पड़े पाती कंप्लीटा क्लीन पड़िया क्लीन पड़ेटा पाती रूम रूम वो वैक्यूमे बेड्रेडा वो तूकटेलिया वीडे सोने पाती बाटिल वेदर्ण पाती ना गटी आना एमें हीटर मेल वो मेलटडा कुछ ईसिया यूस पड़े इतने रूम वो क्लीन पड़े बेड्रेडा मतनको नहींटा पाक ना प्लसटा पाती पाथवे एरिया फुला क्लीन पड़िया वैक्यूमचा ये किचन मटा वो फ्लोरी अद मटा मॉप पड़ोम सोटोक मैटे इनमें क्लीन आम डाइनिंग हॉल पाकल डाइनिंग हॉल क्लीन पड़े टेबल मेल पाती पूजा पात्र तेजी वे ना मुड़ी वर्क मुड़े सो अच्छा रेडी आलें पाती इं हीटर मेल वे पांग मेलटाणुटे हाल कंप्लीट नहींट आसनी रूम वो रेडी आई कूपिटा ना हासनी रूम को हासनी क्लीन पड़ सोल क्लीन पड़ी हासनी पड़े ऐसा ना सर्द पड़े अद सो क्लीन पड़ी वा पारें अगर बेड एम कुमारी इनके अतिश्यम क्लीन पड़ी वचर सही हासनियो ब्रेड आक्चुअल अब मिनि रूम टूर हासनियो मिनि रूम टूर पक पाती अंदमे कासल असल को स्टेप्स वह वे मुमो अच्छा अदूल अंदम टॉय बॉक्स इत पक अंत पकड़े सो अ रेमे टॉय बॉक्स एनमो वा तलपिंद मेकअप पड़े सो अग अमें स्टप्स वचर अल रे मूँ करेक्ट तला बारबी बुक्स ड्रेसिंग डेली वेर पड़कून ड्रेसस्ल ओपन पड़ वा इं हास्ना ये तुणी का स्टाडू पाती रूम हीटर पकटो वो हीटर पकड़ अनल अब वो स्टेशन ईटम्स इत मैडमो वार्डरूप इतना अलटामा इत मैडमो वार्डरूप पाती विटेक स्टिकर्सा ओटा सो इत वो हेड टीचर अवार्डे मेन हेड टीचर वर्तवें सो इतमी कुटी कुटी स्टिकर्स ना एतने पाप कलेक्ट पड़नों लास्ट इयर पन्नींगल पापा इदु आमा लास्ट इयर पन्नें इदु कुल हासनी फीस सो हासनी पोन उने फर्स्ट फर्स्ट कोंड वंद वर्क पन्नी एदो ओर पिक्चर कुडुत्तांगा अदु अप्डेट इरुक्कु ஞாபகம் ஞாபகமா இருக்கட்டும் இதுமே அவருடைய இதல ஒட்டி வச்சிருக்காங்க இதல தான் மேடம் உடைய ஃபுல் ஃபிராக் கீழ இதெல்லாம் இருக்கு அவங்களுடைய Dresses தான் இருக்கு அதுக்கு அப்புறம் நம்மளே ஹேண்ட் மேடா பண்ணக்கூடிய ட்ரீம் கேச்சர் அம்மா பண்ணி தந்தாங்க எனக்கு
ஸோ நம்மளுடைய க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி என்ன டின்னர் பண்ணியிருந்தேன்னா நைட்டு வந்து அலு பராத்தாவும் பிக்கலும் தான். ஸோ பராத்தாஸ்னால் வந்து நமக்கு சைட் டிஷ் எதுவும் பெருசாக தேவை இருக்காது. ஸோ பிக்கல் வச்சு அன்றைக்கி சாப்பிட்ருந்தோம் நைட்டு. அது முடிச்சதுக்கப்புறம் வந்து நெயில் பாலிஷ் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்னி ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு மூணு நாளே வந்து நெயில் பாலிஷ் வேணும். ஸோ அதனால் நம்ம நெயில் பாலிஷ் வேணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெயில் ரூம் ஆக்சுவலாக எதுவும் இல்லை பாப்பா, உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. நெயில் கொஞ்சம் அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு நிறைய நம்ம வந்து நெயில் பாலிஷ் வச்சிட்டு நம்மளோட டிரஸ் என்ன போடுறோம்னு காட்ட போறேன் இல்லமா. நாளைக்குதான் போட போறீங்களா? ஹாஸ்னிக்கு வந்து பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி வந்தாலே வந்து அம்மா நைட்டே ட்ரெஸ் எடுத்துச்சிடலாம், அம்மா நல்லா நைட்டே பண்ணிக்கலாம், நைட்டே பண்ணிக்கலாம்னு வாங்க அவங்களுக்கு. எடுத்து வச்சுட்டு பட் காலையில வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் காலையில எடுத்துக்கலாம். ஆக்சசரிஸ் எல்லாம் வெறும் ட்ரெஸ் மட்டும் எடுத்து மேல உங்க பெட் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஆக்சசரிஸ் எல்லாம் காலையில எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சில்வர் கலர் வச்சிருக்கோம் உங்களுக்கு. எதுக்கு இப்ப எக்ஸைட்மென்ட் சொல்லு? ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வழியா முடிஞ்சதுங்க. சாப்பிட்டு முடிச்சு படுக்க போறோம். ஹாஸ்னி ட்ரெஸ் எடுத்துக்கணும், ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு. அதனால அந்த கீழே அந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, உங்களுடைய பாவாடை சட்டை அவங்களே எடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பொங்கலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்க சொல்லிடுவோம். அந்த மாதிரி தான். ஸோ இது புது ட்ரெஸ் தான், அதனால இன்னொரு அந்த சட்டை எடுங்க, உங்களோட பாவாடை சட்டை. அந்த மாதிரி அவளுக்கு வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எனக்கும் என்னுடைய சாரி ஒன்று இருக்குது, ஸோ அதையும் இதையும் வச்சுட்டு இழுத்து எல்லாத்தையும் தள்ளுறாப்பர் எடுத்து வை. சரி அங்க வைங்க, அது மடிச்சு வைக்கிறேன். அம்மா, I like this kind of dress because it's like has some reindeers on it, can you see? Some lovely golden color and some reindeers. Mommy, are you ready? I'm just... It's okay, just like you. So let's see Mommy's sari. Ooh, isn't it nice? Mama, I'm going to sari. So, paaklama sari? I'm going to see Mama. I'm going to see Mama. Ooh, pink color. I'm going to see Mama. ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சு வச்சுருக்கேன். இங்கே ரைஸும் பருப்பு எடுத்து வச்சுருக்கனாலே காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே டன், படுக்க வேண்டியதான். ஸோ காலையில் பார்க்கலாம். ஓகே, ஃபைனலி நானும் நெயில் பாலிஷ் வச்சுட்டேன். ஸோ ஒரு வழியாக எல்லா வகுப்பும் முடிச்சுட்டு அந்த ஹாஸ்னி படுக்க போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் நெயில் பாலிஷ் வச்சுட்ருந்தேன், நானும் நெயில் பாலிஷ் வச்சுக்கிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி பொங்கல். ஹாஸ்னி பாருங்கள் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. அவருடைய ஃபுல் அவுட் இது அவுட்ஃபிட் காட்டுறேன். ஸோ இதுதான் அவங்களோட பாவாடைச்சிட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்னோ வருது இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏன்னா ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்னோ வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் தான் இல்லை பாருங்க. நல்ல ஸ்னோ ஆரம்பிச்சிருச்சு.
செம்மையாக இருக்குது. இந்த கொஞ்சம் நேரத்தில் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கீழே போய் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். நான் சாரி ட்ரை பண்ணியாச்சு. ஸோ தலை வாரிட்டு ஃபேஸ் மேக்கப் மட்டும் பண்ணிட்டேன். நான் சமையல் வேலை இருந்ததுனால பண்ணலை. ஸோ முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இங்கேயுமே நல்ல ஸ்னோ இந்த பக்கம். நம்மளுடைய லான் முன்னாடி பார்க்கலாமா? இங்கே பாருங்க, லான்லலாம் கீழெல்லாம் கொட்டி கிடக்கு. ஸோ என்னென்னலாம் குக் பண்ணியிருக்கேன், எல்லாமே குக் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா சமையலும் முடிஞ்சிருச்சு. வடை மட்டும் தான் போடணும். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி இங்கே வச்சாச்சு. ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல்ன்றதுனால சக்கரை பொங்கல். ஸோ இதில் சக்கரை பொங்கல். இது வந்து மார்னிங் தோசை பண்ணேன். ஸோ சட்னி இருக்குது. ஸோ அந்த சட்னி அப்படியே இருக்கட்டும். ஸோ ஏன்னா இப்போ வடை போடுறதால தேவைனா தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு நெய். இந்த மாதிரி ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் பருப்பு நெய் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பருப்பு நெய். இதில் ரைஸு. இதில் வந்து நம்ம நாட்டுக்காயெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க இப்போ உங்கள் டைமில். ஸோ கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், என்னென்ன காயெல்லாம் கிடைக்குதோ. நான் வந்து எனக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிடச்சிது கூட மொச்சையும் காரமணி இதெல்லாம் போட்டு குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொரியல் வந்து அதேமாதிரி அவரைக்காய் வாழைக்காய்லாம் கிடச்சதுன்னா அது வறுப்பாங்க, பொரியல் பண்ணுவாங்க. எனக்கு வெண்டைக்காய் இருந்ததுனால வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன். கொஞ்சமாக நானும் ஹாஸ்னி தான் சாப்பிடும், அவருக்கு பிடிக்காது. இருங்க வரேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரசம். வடைக்கு மட்டும் இன்னும் அரைக்கணும். என்ன சொல்லுங்கள் ஹாஸ்னி, இதை சொல்லணுமா? இந்த கையில் இந்த வளையல் எங்க பிரேஸ்லெட் எங்க போய் போடுங்க. ஏதோ ட்ரிக் பண்ண போறலாம். நீங்க சேம் சைட் வச்சீங்கன்னா அது இதுவாகும், ரிப்பல் ஆகும், ஒட்டாது, அட்ராக்ட் ஆகாது மேக்னெட். ஆமா, அதான் உங்களுடைய ட்ரிக்கா. சரி, போய் கையில பிரேஸ்லெட் போடுங்க, போங்க. அழகா ட்ரெஸ் பண்ணிங்க, வாங்க ட்ரெஸ் பண்ணது காட்டுங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஹாஸ்னியோட பொங்கல் காஸ்டியூம். கீழே சட்டை ஒழுங்காக இது பண்ணி விடுங்க, பொங்கல் காஸ்டியூம். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் காட்டியிருந்தில நம்மளுடைய ஷாப்பிங் பிளாகில். ஸோ அதுதான் தலையெல்லாம் பின்னி அழகாக ரெண்டு பட்டர்ஃப்ளை இருப்பாங்க ஹாஸ்னி தலையில். பட்டர்ஃப்ளை காட்டுங்க, உங்கள் பட்டர்ஃப்ளை இப்படி காட்டுங்க, இங்கே இப்படி காட்டுங்க. இந்த பட்டர்ஃப்ளை. ஸோ இங்கே வந்து இன்னும் வடைக்கு மாவு அரைக்கணும். வடைக்கு மாவு ஊற வச்சுருக்கேன், இனிமேல் தான் அரைக்கணும். ஏன்னா ஒரு 4 hours கிட்ட ஊறுச்சுனா தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை அரைச்சிட்டு வடை போட்டால் நம்மளுடைய லஞ்ச் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஹாய், எப்படிமா வடை வருது? வடை சமயம் வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வடை வந்து ஃபஸ்ட்டு இது மட்டும் வந்து அவர் பிரேஞ்சிக்கு வந்து எண்ணெய் வந்து வெங்காயம் போட்டு போட்டால் பிடிக்காது, அதனால ஃபஸ்ட்டு 2 trip இது போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலான்ட்டு பண்ணிட்டுருக்கேன். இந்த டைம் வடையும் பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. மிக்சியில் அரைச்சாலும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன், ஒரு 15 minutes ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் கரெக்டாக வருது. ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ வடைக்கு மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் வச்சுட்டு போனேன், அது காயத்துக்குள்ளே இப்போ ரெடி ஆகிடலாம், ரெடி ஆகிடுச்சு. சரி, முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஸோ ஸ்னோ நிறைய இருக்கவே பார்த்தீங்கன்னா கீழே போய் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு கிழமை கடகடன் சமையல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு தான் கீழே போய்ட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு போயிருந்தோம். ஸோ வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர் இருந்ததுனால அதிகமாக ஃபோட்டோஸ் எதுவும் நாங்கள் எடுக்கலை, கொஞ்சமாக தான் எடுத்திருந்தோம். நானுமே பார்த்தீங்கன்னா சாரீ வந்து ரெட் கலர் சாரீ வியர் பண்ணியிருந்தேன், நான் பிஃபோராக காட்டியிருந்தது பிளாக் கலர் சாரீ. ஸோ மார்னிங் தான் வந்து திடீர்னு தோணுச்சு, சரி பிளாக் வேண்டான்ட்டு ரெட்டு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஹாஸ்னிக்கு வந்து இலையில சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதேமாதிரி டிப்பிக்கலாக தண்ணியெலாம் தெளிக்கணுமா? ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன் டி அப்படின்னாலும் கொஞ்சம் தெளிக்குமா வச்சுக்கோங்க. ஆமாம், ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு குட்டி வடை அம்மா வச்சுருக்கோங்க. பருப்பு
வைப்ப நீங்க சாப்பிடணும் என்ன காயமா எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு எல்லாம் ரொம்ப இல்ல குடிச்ச குடிக்கும் நீங்க சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சோ வாட்டர் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுங்க அம்மாக்கு சக்கர பொங்கல் எப்படி இருக்கு அம்மியா இருக்குமா थैंक यू ஹாஸ்மி ஹாப்பியா அம்மா ஹாப்பி அவளுக்கு சாதம் பரிமாறிட்டு நாங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கால் பண்ணி பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஃபோன் பண்ணி விஷஸ்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டிலே அப்படியே டிவிலாம் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய லாக்டவுனில் எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு ஸோ ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹாஸ்னிஸ் கிச்சன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்